ரோமர் 15:16 பரிசுத்த பவுல் சொல்கிறார், தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் என்று சொல்கிறார். நாம் அறிந்து கொள்வது ஒன்று, அறிந்த காரியத்தை தியானித்து கொண்டே இருப்பதும் அறிந்த காரியத்தை ஞாபகமூட்டிக் கொள்வதும் நமக்கு மிக முக்கியம். ஒருமுறை கேட்டு மறந்து போவதனால நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. ஒருமுறை கேட்பதும் அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளாக வைப்பதும் அந்த வார்த்தை வேர் ஊன்றவும் முளைக்கவும் துளிர்க்கவும் வளரவும் கனி கொடுக்கவும் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன்னு சொல்கிறார். ஒரு சில இடங்களில் இங்கே சொல்கிறார், சொன்ன சுவிசேஷத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆமாம், நமக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், நமக்கு தெரியணும். அந்த சொல்லப்பட்ட சுவிசேஷமானது ஞாபகம் ஊட்டப்பட வேண்டும். அதில் நாம் தொடர்ந்து தரித்திருக்க வேண்டும். God bless you.